வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் மேக்கர். மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்கும். ஏன் நாங்கள் மீன் மேக்கர் சூஸ் பண்ணோன்னா, எங்கள் அக்கா சாமி கும்பிட்றாங்க, முருகனுக்கு சாமி கும்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து மீன் மேக்கர் சூஸ் பண்ணுவோம். மீன் மேக்கர் வந்து சிக்கன் மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் மேக்கர் பிரியாணி இப்போ சில பார்க்க போகிறோம். யார் செய்ய போகிறான் மீனா? நீந்தான். நான் தான் செய்ய போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். என்ன பொருள்னு பார்க்கலாம். வாங்க. இலை 2 ஏலக்காய், பட்டை, இது வந்து கிராம், இது வந்து மூக்குத்தி. என்ன சொல்லுவாங்க தெரியாது. மிளகாய், மிளகாய், பச்சை மிளகாய், சோம்பு, 2 வெங்காயம், 1 தக்காளி. பெரிய தக்காளி எல்லாம் 1 எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளி 2 எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன என்ன செய்ய போறோம் பாக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ஸ்டவ்வை ஆஃப் ஆன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் தெரியும்ல, நார்மலாக தான் தெரியும். ஆன் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றணும். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றுறோம். ஓகேவா? எண்ணெய் ஒரு கரண்டு தான் ஊற்றுற மாதிரி. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் காணணும். அடுத்து வந்து நெய் பண்ணணும். இது அட்மார்க்கு நெய்யா. நெய் வந்து எனக்கும் பிடிக்காது, எங்கள் அக்காவுக்கும் பிடிக்காது. ஸோ நெய் வந்து நாங்கள் இவ்வளோ சுத்தமாக எனக்கு பிடிக்காது. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். கிட்டேன் இலை, இது ஒரு சில பேர்னா நமக்கு தெரியலை. ஏலக்காய், கடைசியாக வந்து சோம்பு. மொகரை வச்சிருக்கேன். ரோஹினிக்கு வந்து இப்ப அடிபட்டுருச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்? சொல்ல மாட்டேங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரி, பரவாயில்ல, சேர்க்கலாம். நாங்க வந்து அரைக்கல, இது வந்து மிக்சில மிக்சில போடல, இது வந்து கையிலேயே அரைச்சது. உப்பு போட்டுக்கோ, அப்பதான் நல்லா தான் இருக்கும். தக்காளி போடும்போது உப்பு போடலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயத்தை பொடிங்கிறப்ப நினைச்சதுக்கு அப்புறம் மிளகா போட்டோம். நம்ம ஏன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். ஸோ அதனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். எனக்கு தெரிஞ்சு வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் அடியே பிடிக்கும். ஏன்னா தக்காளியை போட்டால் தான் அது ஈரப்பதமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே நம்ம தக்காளி போட்டோம். பச்சை வாசனை போறது எப்படி கண்டுபிடிப்ப? தெரிஞ்சா சரி. உப்பு எப்ப போட்ட? ஆப்ஷனாக வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற மீன் மேக்க பிரியாணி ஓகே, அதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, மிளகா பொடி தேவையான அளவு. அடுத்து மஞ்சத்தூள், கரம் மசாலா தேவையான அளவு, கரம் மசாலா. அதுக்கப்புறம்
இப்போ நம்ம அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊத்துறோம் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா வெந்து வரட்டும் ஓகேவா நல்லா இப்போ அரிசியை போட்டுட்டு நம்ம எப்பயும் போல மூடி வச்சுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு முட்டுட்டோம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு தண்ணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் பிரியாணி பேர் என்ன அப்படின்னா மீன் மேக்கர் பிரியாணி மூஞ்சி ரோஹிணி பிரியாணி ஸோ மீன் மேக்கரா